தமிழகத்தில் கடந்த மே 16 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற நிலையில் பணப்பட்டுவாடா புகார்களால் அரவக்குறிச்சி தஞ்சை தொகுதிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் சீனிவேலு உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததால் அந்த தொகுதிக்கும் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 தொகுதிகளுக்குமான தேர்தல் அடுத்த மாதம் 19 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆனால் இந்த தேர்தலை மக்கள் நலக் கூட்டணி புறக்கணித்துள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படும் என அறிவித்துள்ளனர். இதனால் அதிமுக மற்றும் திமுகவிற்கு மட்டுமே நேரடி போட்டி என்பதால் 3 தொகுதிகளுக்கான தேர்தல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 தொகுதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 2 முடிவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 3 நடைபெறும் நிலையில் மனுக்களை வாபஸ் பெற 5 கடைசி நாளாகும். இதேபோல் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது.